ஹலோ எவ்ரிவன், நம்மளோட மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா சோனா மோட்டார்ஸ். இது வந்து மதுரை ஐயர் பங்களா உச்சப்பரமேடில் இருக்குது. தென் அதர் பிரான்ச்சஸ் நரிமேடு, திருநகர், நிறைய இடத்துல நம்ம பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், டூ வீலர் அண்ட் த்ரீ வீலர் எல்லாமே வந்துட்டு நம்ம வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபால்கன். இது வந்து பென்லிங் பிராண்டில் ஃபால்கன்ன்ற மாடல் பார்க்க போகிறோம். இதோட ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டிங்ஸ். டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸு, எல்இடி லைட்டிங்ஸ். தென் அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் இருக்கும். அதில் வந்துட்டு உங்களோட ஸ்பீடு, சார்ஜிங் லெவல் எல்லாமே வரும். தென் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மோட் ஆப்ஷனல் இருக்குது. உங்களுக்கு நாலு ஸ்பீட் மோட் வேரியண்ட் இருக்குது. ஸோ நாலு ஸ்பீடு வேரியண்ட் எடுக்கும், ஃபோர் கியர்ஸ் மாதிரி வந்துட்டு ஒன்று சேஞ்ச் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோட் ஆப்ஷனல் இருக்குது. லேடிஸ்க்கு உங்களுக்கு வெஹிக்கிள் ரிவர்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு வந்துட்டு டிஃபிகல்ட்டி இல்லாமல் இருக்கணுன்றக்காக இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் அதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதில் டிக்கி ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். லக்கேஜோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 60 வோல்ட் தென் 30 AH வரும். இதில் 24 AH இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதோட ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 to 40 km ஸ்பீடு இருக்கும். இதோட ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 km இருக்கும். இதோட மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு ஹப் மோட்டர், அது வந்து 250 வாட்ஸ் மோட்டர். தென் இதோட மோட்டர், பேட்டரி அண்ட் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. தென் பேட்டரிக்கும் மோட்டருக்கும் உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி உண்டு, சார்ஜருக்கு 1 இயர் வாரண்டி உண்டு. நிறைய இடங்களில் பேட்டரி ஃபயர் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, அது என்ன ரீசன்னால? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி செல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்மளோட கிளைமேட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட்டான கிளைமேட், ஹாட்டாக இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா பேட்டரின்றது ஒரு நார்மல் மொபைல் சார்ஜிங் மாதிரி தான். நீங்கள் ஒரு 2 hours 3 hours போட்டிங்கன்னா ரொம்ப அதுவே ஹீட் ஆகும். உங்களுக்கு மொபைல் பேட்டரி அப்படின்றப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரிஸோட செல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அதிகமாக ஹை காஸ்ட்டு போட்டு ஒரு நார்மல் பேட்டரியே, ஒரு நல்ல வாட்ச் பேட்டரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய காசு போட்டு வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு 1 இயர் தாங்கும். சில நார்மல் பேட்டரினா 2 மாதத்தில் முடிஞ்சு போயிடும். என்ன ரீசன்னா அந்த பேட்டரிக்குள்ளே இருக்கிற செல்ஸ் போர்ட்டல் தான் உங்களுக்கு. நம்மளோடது லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ நம்மளோடது லோ ஹீட் ப்ராசஸ் தான். உங்களுக்கு நார்மல் உங்களுக்கு 100% சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம மற்ற வெஹிக்கிள் மாதிரி வெடிக்கிறதுக்கோ, பிளாஸ்ட் ஆகிறதுக்கோ, இல்லை நிறைய அந்த புகை வர்றது அந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் நம்மளோட வெஹிக்கிளில் கிடையாது. ஒரு ட்ரிப்பு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? 3 to 4 hours ஆகும். எவ்வளவு பவர் கன்சப்ஷன் எடுக்கும்? 4 யூனிட் தான். சார்ஜ் போடுறப்ப வண்டியோட டைரெக்டாக ப்ளக் மாட்டி தான் சார்ஜ் போட முடியுமா, இல்லை பேட்டரியை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணியும் சார்ஜ் போட்டுக்கலாமா? நீங்கள் பேட்டரி வெஹிக்கிளோடையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சு சார்ஜ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ரிமூவபிள் பேட்டரி தான். ஃபால்கன் வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ? மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் 70 km கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு ஃபேமிலி போகிற அளவு லோடிங் கெப்பாசிட்டி வந்து 150 kg. நீங்கள் வந்து ஏர் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 70. இது வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். இந்த அளவுக்கு இது வந்து ஆவரேஜ் மைலேஜே உங்களுக்கு 70 தரனால இது இதில் ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. எவ்வளவு வேகம் போகும்? ஸ்பீடு வந்து உங்களுக்கு 35 to 40 வரைக்கும் போகும். இதில் மொத்தம் எத்தனை டிரைவ் மோடு இருக்கு? 4 வேரியண்ட் மோடு இருக்கு சார். ஃபால்கன் பைக்குக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்னு என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், என்ன நாம்ஸ்? அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இல்லை, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடாக 30 to 40ன்றதுனால அது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் பிளேட் ஆசி எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஒரு பைசைக்கிள் கான்செப்ட் தான் நீங்கள் வந்து வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். 70 km வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். கேர்ள்ஸு, தென் காலேஜ் பசங்க, தென் ஸ்கூல் பாய்ஸுக்கெல்லாம் அந்த வெஹிக்கிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெஹிக்கிளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு இதே பென்லிங் பிராண்டு தான். மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரா. இது வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் இது. இது வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கலாம். இதோட டயர்ஸ் வந்து டியூப்லெஸ் டயர்ஸு, எல்இடி லைட்டிங்ஸ் வந்துடும் உங்களுக்கு, நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கும். தென் வந்து இது டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தான், உங்களுக்கு சார்ஜிங் லெவல் எல்லாமே காட்டும். தென் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே, சென்சார் எல்லாமே ஒர்க் பண்ணுற அந்த இதெல்லாம் உங்களுக்கு டிவைஸ்லேயே காட்டிடும். தென் இதில் வந்து பார்க்கிங் ஆப்ஷனல் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கிட்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெஹிக்கிள் த்ராட் பண்ணிடுவாங்க.
பேட்டில் கொடுக்கும்போது ட்ராவலிங்கில் உங்களுக்கு மூவ் ஆயிரும். இது ஈவி வெஹிக்கிள்ன்றனால உங்களுக்கு சடன் பிக்கப் தான். ஸோ நம்ம பார்க்கிங் மோடு கொடுத்துருக்கோம், நீங்கள் சிக்னலில் பார்க்கிங் மோடு கொடுத்துட்டிங்கன்னா வெஹிக்கிள் மூவ் ஆகாது. தென் அதை எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் த்ராட்டில் பண்ணாலே போதும் வெஹிக்கிள் மூவ் ஆகிடும். அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து கீ கீலஸ் ரெண்டுலேயுமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்குது உங்களுக்கு. யூஎஸ்பி போர்ட் இருக்குது, யூஎஸ்பி போர்ட்டை நீங்கள் சார்ஜிங் ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் வெஹிக்கிளோடையும் இதுவும் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணியும் நீங்கள் சார்ஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி. இதோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 வாட்ஸ் வரும். ஹப் மோட்டர் தான், அட்டாச்சு ஹப் மோட்டர். அதோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 வாட்ஸ் வரும். இது ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன? ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் 70 ஸ்பீடு வரும், 70 கிலோமீட்டர் ஸ்பீடு வரும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 கொடுக்கும். இந்த வண்டிக்கு ரெகுலர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ரெகுலராக வந்து கஸ்டமர்ஸ் நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஏர் செக் பண்ணணும். டெய்லி ஏர் செக் பண்ணுறது தான் வந்து அதில் உள்ள விஷயமே. அப்போ தான் உங்களுக்கு மைலேஜ் வந்து கம்மியாகாமல் நல்லா கொடுத்துட்ருக்கோம். தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஆன்ரோடு போயிட்டு வந்து அப்படியே நீ பாட்டி டக்குன்னு சார்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி வெஹிக்கிள் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், அந்த ஹீட்டோட வந்து நீங்கள் வந்துட்டு கரண்ட் சப்ளை கொடுக்கக்கூடாது. அதோட சார்ஜர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்புறமா வந்துட்டு நீங்கள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் மெயின்டெனன். இதுதான் அட்வான்ஸ்டு மாடல். இதை விட அட்வான்ஸ்டு மாடல் ரீசெண்டாக வந்துட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டிஸ்க், இது வந்து ஃப்ரண்ட்டு தான் டிஸ்க். இப்போ அட்வான்ஸ்டாக வர மாடல் உங்களுக்கு டபுள் டிஸ்க், அது இனிமேல் தான் லான்ச் பண்ணுறோம். இந்த வெஹிக்கிளுக்கு ரெடி கேஷ் மட்டும்தானா இல்லை இஎம்ஐ ஆப்ஷனும் உண்டா? இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் உண்டு நம்மக்கிட்ட. தென் அதில் வந்து இன்சூரன்ஸ் கிடையாது. மேபி உங்களுக்கு வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக இன்சூரன்ஸ் போடணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம், போட்டுக்கலாம். அதுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க நிறையா பேங்க்ஸ். பாராவோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்க இந்த மாடலோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 113,000 வரும். இது வெஹிக்கிள் டிமாண்டாக இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து ஏற தான் செய்யும், 1 வீக் 1 டைம் ஏறிட்டே தான் இருக்கும். ஃபால்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து 85,500 போயிட்டுருக்கு. அதுவும் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது, ஏன்னா வெஹிக்கிள் டிமாண்டுனால. நான் சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்ரோடு வித் அசசரிஸோடு நான் ஆறாக்க சொன்னேன். தென் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துர்லாம். அதர் டிஸ்ட்ரிக்ட்னா மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அண்ட் டெலிவரி சார்ஜ் மட்டும் ஆகும், மற்றபடி எதுவும் இல்லை. தென் இதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸும் நம்மளே பண்ணித்தரலாம். இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் உண்டு இதில். நீங்கள் ஸ்டார்டிங் இனிஷியல் பேமெண்ட் மட்டும் பண்ணிங்கன்னா நிறைய நம்மளுக்கு நிறைய பேங்க் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இஎம்ஐயும் பண்ணித்தரலாம் நம்ம. இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எங்களுக்கு சொந்தமாக ஒரு வண்டி எடுக்கணுங்கிறக்காக போனோம். போன இடத்துல நாங்கள் என்னென்ன பார்த்தோமோ அதை ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். இப்போ நாங்கள் வண்டி எடுத்துட்டோம், இன்னும் ஒரு 1 வீக் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் உங்களுக்காக சொல்கிறோம்.